வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள். பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள். பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க? அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. Hi, this is Nat Sriram, CEO of Canis Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐ எம் அ கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லன்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canx.ca/consulting. ராதிகா வந்தாங்களா கடைசியில்? நல்லவனுக்கு வந்தாங்க. இது வரல. பாரதி ராஜாவோடு இணைந்து நீங்கள் பணியாற்றிய முதல் படம் கிழக்கு சீமையிலே, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? எப்பவுமே நான் வந்து நியாயம்தான் பேசுவேன். அதனால் சில நேரங்களில் வந்து பாரதி ராஜா எனக்கு வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வார்த்தைகள் நடைபெறுவது சர்வசாகாதமாக நடக்கும். அப்போது இது ராஜா கேசட்ஸில் எங்கள் ரிலேஷன் வந்து ஒரு ராஜா கேசட்ஸில் ஒரு 27 லட்சரூபா கையாடல் பண்ணிவிட்டு அப்போது போலீஸில் ஒப்படைக்கிறேன். அப்போது கலைஞர் வீட்டில் தான் சொல்லி ஸ்டெப் எடுக்க வைக்கிறேன். அப்போது சண்முகநாதன் வந்து டெப்டி கமிஷனர், அங்கே போய் இந்த மாதிரி பணம் பறி போயிடுச்சேன்னு பிடிச்சி கொடுன்னு சொல்லி போய் உட்காந்து அவர் கதை கேளுன்னு ரத்னகுமாரை சொல்லி கதை கேட்க சொல்கிறார். கதை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் சொல்கிறோம். கதை ஒரு சீனும் நல்லா இருக்குது. நான் சொன்னேன் 4 ஹீரோ இந்த படத்தில். நீங்கள் பார்த்து சூரியகாந்த் ஒரு ஹீரோ, அதுக்கடுத்து வந்து பாண்டியன் ஒரு ஹீரோ, நெப்போலியன், விஜயகுமார், 4 ஹீரோ. ஆக்சுவலாக பார்த்தா பாண்டியன் தான் மெயின் ஹீரோ மாதிரி தான் இருக்கும். 4 ஹீரோக்கெல்லாம் இங்கே வந்து வேலை கிடையாது. ஒரு ஹீரோக்கு தான் இங்கே ஒத்துப்பாங்க. ஒன்று வந்து 2 ஹீரோ, அண்ணன் மச்சான் மாப்பிள்ளன்ற மாதிரி தங்கச்சி புருஷன்னு வச்சு இதை வச்சு ட்ராவல் பண்ணலான்னு கதையை கொஞ்சம் மாற்றணும்னு சொல்லணுன்னு 2 நாளே அவன் மாற்றிருந்தோம் கதையை சொன்னான். அது கரெக்ட் பண்ணிட்டு இது வந்து 5 மண்வாசனை 3 முதல் மரியாதை பாரதி ராஜா டைரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், எனக்கு அவருக்கும் ஒத்து வராது, நீங்கள் அவரை பிடிச்சி அவரை வச்சு படம் பண்ணுங்க. இப்போ சமீபத்தில் அவருடைய படங்கள்லாம் கொஞ்சம் சுமாராக தான் போயிருக்குது. எல்லா படமும் கடைசி கேப்டன் மகள் அதுவும் சரியில்லை, புதுநெல் பாதுநாத்து, எண்ணுயிர் தோழன், நாடோடி தண்டை எல்லாமே கம்மியாக போயிடுச்சு. இந்த நேரத்தில் நீ வந்து அவரை பிடிச்சி இந்த கதையை சொன்னால் டெஃபினட்டாக அவர் மண்வாசனோட எடுப்பார்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை, அவர் நீங்கள் பாரதியாக இருக்கும்போது இவர் அவர் சண்முகம் வந்து கதை சொல்கிறாரு. அவர் ட்ராவல் ஆவார்லே, அவர் யார் யாருக்கு படம் பண்ண நினச்சாரோ, கேபி பாலு, அன்பாலயா பிரபாகரன், அப்புறம் சத்யராஜ் ராமநாதன், எம்எஸ்நாதன் கோபி தான் ஃபைனலாக. ஆமாம் சார். அப்புறமா தான் உங்ககிட்ட சொல்லி இனியை வந்து என்ன, அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வருது. இவருடைய பிரச்சனை வந்து சேலத்தில் வந்து திருச்சியில் இருக்கிற ஏஎல்எஸ்ன்ற வந்து எடுத்துன்னு வரோம் பிரச்சனையை, பணம் பாக்கி வரணும்னு. அப்போ கேஆர்ஜி உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன் ஆல்ரெடி பஞ்சன்ன தலைமையில் 800 ரிலீஸ் ஆகும்போது செட்டில் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி கொடுத்தாலும் திருப்பி 10 ஊருக்கு, 2 ரூபா கேட்டானா 10 ஊருக்கு 20 ரூபா கொடுக்க வேண்டியது முடியாதுன்றான். அப்போ பாரதிராஜா இல்லைன்னா திடீர்னு எனக்கு சப்போர்ட் பண்ணேன்னாரு. தலைவா, உனக்கு முன்னாடி நியாயம் இருந்தால் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், இல்லை நான் ஏன் சப்போர்ட் பண்ணுவேன், உனக்கு இந்த பக்கம் நியாயத்தை சப்போர்ட் பண்ணுறேன். சரி, இந்த ரத்னகிட்ட கதை அப்போ சீக்கிரம் ரத்னகிட்ட கேட்டு என்ன ஆகாது, அருமையான கதை வந்து தலைவரை 5 மண்வாசன் 3 முதல்வர் சார், அது முழுங்க நம்மளுக்கு ஒத்து வராது இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, யா அப்படிலாம் சொல்லாதியா நம்ம பண்ணுவேன் அப்படின்னு போனார். அதுக்கப்புறம் நீ வந்து கேட்கும்போது, இல்லை சித்ரா நான் பண்ணுறதுக்கு தயார், ஆனால் அவருக்கும் நம்மளுக்கும் சரியாக வருமா, அவர் ஏதாவது இடா குணமாக பேசுவார், நம்ம இடா அது கொஞ்சம் தாங்க முடியாது, நம்ம பதிலுக்கு ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு தேவையில்லாத. அப்போ தான் சொன்னேன் இல்லை தானே ஒரு ஃபஸ்ட் காப்பி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ தான் பண்ண. அந்த அதாவது உன்னை முகத்தில் வச்சு சொல்லக்கூடாது சித்ரா, உன்னுடைய பணி இல்லைன்னா அந்த படம் அந்த அழகாக வந்திருக்காது. அதாவது டெக்னிக்கலாக அவர் உழைச்சிருக்கலாம், போயிருக்கலாம், வந்துருக்கலாம், ஆனால் அதை மாடிஃபிகேஷன் பண்ணப்பார். தலை அவர் பேசுகிற வருத்தத்தை கூட என்கிட்ட சொல்லாமல்
என் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவர்கிட்ட சொல்லி அது பட்ஜெட்டில் கொஞ்சம் ஏற்றம் இறக்க வரும்போதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஃபைனலாக சென்சார் வரும்போது அவங்க அப்பா இறந்து ஊரில் இருக்கும்போது நீ டபுள் பாசிட்டிவ் காமிக்கிறதுக்கு நீ உழைச்ச உழைப்பெல்லாம் இன்னும் என் நெஞ்சு விட்டகலா நன்றி உணர்ச்சியுடன் சொல்கிறேன். நீ உன் குலம் வாழ்க, உன்னுடைய குடும்பம் வாழ்க, இந்த காலம் முழுக்க நீ நல்லா இருப்ப. அந்த ஒரு விஷயம் ஒன்று போதும் சித்ரா, இப்போ கண்கள் பணிக்குது பாரு. என்னுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பலமாக இருந்தது அந்த நேரத்தில். என்னுடைய படங்கள்லாம் அடிபட்டுன்னு இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு படம் வந்து தூக்கி கொடுக்கும்போது வரஜா வீட்டில் போயிட்டு அவருக்கு ஒரு மேட்ரு, அவர் கிரகவசம் கண் கலங்குறாரு, யோ மனுஷனே நீ வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு சும்மா பண்ணனையா என்னையா நீ அப்படின்னு ரொம்ப மனம் திறந்து கண் கலங்கி அவர் அந்த கிரகப்பிரசனன்னு அவர் பேசுனதெல்லாம் இன்னும் அந்த பாசத்தில் தான் நான் இருக்கிறேன். அதே மாதிரி சமீபத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாத, இங்கே பதிவு வைக்கிறேன் சித்ரா, அவர் உடம்பு சரியில்லாத ஒரு பேட் கண்டிஷன், மிஸ் ஆகிடுவாரோன்ற ஒரு பயத்தில் நான் போய் ஏசி சண்முகம் சாரை பார்க்குறேன். பார்த்து, சார் இந்த கண்டிஷனில் இருந்தால் டைம் லிமிட் தான் சார், தயவுசெய்து அவரை வந்து பெரிய இடத்துல சொல்லி பெரிய இடத்துல மூவ் பண்ணால் அவர் மேக்ஸிமம் நம்ம கரைத்தலான். உடனே இறங்கி வந்து நடேசன் சார்கிட்ட சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் சேர்மனுக்கு ஃபோன் பண்ணி இம்மிடியட்டாக வர வச்சு அங்கே இட்டும் போய் சேர்த்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா இன்றைக்கி நம்ம டைரக்டர் மிஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று இந்த நேரத்தில் ஏசி சண்முகத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கிழக்கு சேமில் கதையை நீங்கள் கட்டுறீங்க, படமாக பார்த்தபோது எப்படி இருந்தது? எனக்கு வந்து அதாவது என்னென்னா, கிழக்கு சீமையில் வந்து முழுக்க முழுக்க நான் சொன்னேன் தலைவர், நான் வந்து ஷூட்டிங்கெலாம் வரமாட்டேன், ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும், ஏதாவது திட்டினார்னா நம்ம போச்சுக்குமேன்னு. தலைவரை இப்போ முதல் உங்கள் ஆஃபீஸில் அடி எடுத்து உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், என்ன கதையோ அந்த கதையை மாத்திரம் எனக்கு எடுத்து கொடுத்துருங்க, தியேட்டருக்கு நான் ஜனத்தை வர வச்சிடறேன். ஏன்னா விஜயகுமார் முதல்ல ஆக்சுவலாக ராஜ்கிரண் தான் பண்ணணும், அவர் அதிக சம்பளம் கேட்டார்னு வேணான்னிட்டோம், வேணான்னு சொல்லிவிட்டு விஜயகுமார் போகிறோம், விஜயகுமார் வேணான்ட்டார். அப்புறமா வாகினியில் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நாகி ரெட்டியார் இதுக்கு உள்ளே போகும்போது நான் என்ன பண்ணுறேன், விஜயகுமாரை கூப்பிட்டு டைரக்ட் சாரை போய் பாரு, பாரதா சாரை பாரு, ஒரு அண்ணன் கேரக்டர் உன் லைஃப்பில் ஒரு படம், நீ எதுவுமே பேசக்கூடாது, அவருக்கு ஒரு பக்கை கொடுத்து அவரை வணங்கிடு, ஏன்னா கொஞ்சம் நெருடல் இருக்குது உங்களுக்குள்ளோ அப்படின்றேன். அன்றைக்கி சாயங்காலமே போய் பக்கை கொடுத்துட்டு அவரை வணங்கினார், அக்செப்ட் ஆச்சு. இன்றைக்கி விஜயகுமார் அன்னிலேருந்து இன்னிய தேதியுள்ள பிஸியாக இருக்கிறார், ரிலீஸ் பண்ணும்போது அந்த பக்கம் திருடா திருடா, இந்த பக்கம் கிழக்கு சீமையில் லேபில் பிரிண்ட் அடிக்கிறதுக்கு அங்கே ப்ராப்ளம்ஸ் நமக்கு இல்லை. இந்த நேரத்தில் என்னடா இதுன்னு நான் என்ன பண்ணேன், நேராக ரமேஷ் பிரசாத்தை போய் பார்க்குறேன். ஏன்னா ரமேஷ் பிரசாத் வந்து என் கையை பிடிச்சி கண் கலங்கின ஒரு கதை ஒன்று இருக்குது, அதுவும் இப்போ சொல்லிடுறேன். தலைவருடைய நூற்றாண்டோட இதையும் சேர்த்து சொல்லலாம். ஒரு சேம்பரில் வந்து ஒரு பிரச்சனை உருவாகுது, அப்போ கேஆர் என்ன பண்ணுறார், அவருக்கு இருக்கிற ராதிகா சப்போர்ட்டில் என்ன பண்ணுறார், கேஆர் சேம்பர் உள்ளே நுழைஞ்சி சேம்பரில் இருக்கக்கூடிய அந்த வெங்கடேஸ்வரனை நீக்கி டைப் பண்ணி டிஸ்மிஸ்ன்னு சொல்லி உக்காந்துக்கின்னு ஏக கும்பல், ஒரு சேம்பருக்கு பிடிக்காத ஒரு குரூப் இருக்குல்ல அவங்களாம் உள்ளே போகுதுன்னு ஒரு கலாட்டா நடக்குது. நான் வந்து சேம்பரில் வந்து டி ராமானுஜம், அது திரையுலகின் தந்தை, அவர் என் வாழ்க்கையில் வந்து ஒரு கடவுள் மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்த கடவுளாக நான் வந்து டிவிஎஸ் ராஜண்ணன், ஏன்னா இவங்கெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னு உழைச்சவங்க, தனக்காக வாழாமல் பிறருக்காக இண்டஸ்ட்ரிக்காக வாழறவங்க. ஸோ அவங்க வந்து என்னை கூப்பிட்றாங்க. அப்போ கலைஞரோட நான் நெருக்கமாக இருக்கணும்னு தெரிஞ்சு தானே டிஆர் ஆஃபீஸில் தானே சேம்பரை நாங்கள் ரொம்ப கட்டி காத்து வளர்த்துருக்கோம். இப்போ கேஆர் ஒரு குரூப்பை கூட்டினு உட்கார வச்சுன்னு ரொம்ப டேமேஜ் பண்ணி பேசி பண்ணின்னு இருக்காரு, போலீஸை எந்த வித நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. நீ உடனே தலைவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி சேம்பரை மீட்டு கொடுக்கணும், காப்பாற்றணுன்றாங்க. அப்போ புண்டரிக்ஷையா, ரமேஷ் பிரசாத், டிவிஎஸ் ராஜு, ஈகா சீனிவாசன், டிஆர் எல்லாம் இருக்காங்க. நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், அங்கேருந்துன்னு ஃபோன் பண்ணி சண்முகநாதன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சேம்பரில் வந்து கலாட்டம் நடக்குது, இப்போ நம்மளாம் போய் அங்கே கலாட்டம் பண்ணால் நல்லா இருக்காது, தலைவர்கிட்ட சொல்லி இது கொஞ்சம் தீர்த்து வைக்க சொல்லுங்கள், லைனில் இருக்கிறேன் அப்படின்னு தலைவர்கிட்ட சொன்னோடனே 4 மணிக்கு 5 பேரை கூப்பிட்டு வந்துட சொல்லுனார். நான் 5 பேர், டிவிஎஸ் ராஜு, ரமேஷ் பிரசாத், புண்டரிச்சா, ஈகா தேட்டர் சீனிவாசன், நான், 5 பேர். அந்த சைடு கேஆர், ஏஎஸ் பிரகாசும், ரவி கொட்டார, இந்த கேபி கொட்டாரக்கரா, கேஆர்ஜி, பஞ்சண்ண, எக்கச்சக்கமான கேஆருடைய
அபிமானிகள் எல்லாரும் வந்து அங்கே ஒரு 50 பேர் நிற்கிறாங்க. நான் நேராக சண்முகம் நான் கிட்டே போனேன், சார் என்ன தலைவர் 5 பேர் வர சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்க இங்கே நான் 50 பேர் இட்டுனு வந்துக்கிறாங்க, இது நல்லா இல்லை சார், நீங்கள் நாளைக்கு வைங்க நான் ஒரு 50 பேர் கூப்பிட்டு வரேன் தானே. உன்னை 5 பேர் சொன்னார்ல, நீ 5 பேர் நீ மேலே போய் உட்காரு, அவங்க 5 பேர் தான் வருவாங்க. அவர் கிடக்கிறார் விடுங்கன்னு கேர் அல்லாரு கும்பல இருமே மிஸ்டர் கேர் கீழே இறங்க, கீழே இறங்க இப்போ கேர் கேட்டுப்பார் மிஸ்டர் கேர் கீழே இறங்க. மேலே போனால் தானு சத்தம் போடும், தலைவர் ஏன் அமிச்சுன்னு என்ன கேட்பார், 5 பேர் மட்டும் போங்கன்னார். அப்புறம் அவங்க 5 பேர் ஆறாவது ஆள் பின்பக்க வழியாக கேபி கொட்டார்கார் அவன்கிட்ட 6 பேர் அவங்க 6 நான் 5 தலைவர்கிட்ட உட்காந்து பேசும்போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ராக்ஸின்றது சகஜமாக இருக்கிறது. இப்போ போலீஸு வேலைக்கு வந்தால் அவங்க எந்தெந்த ஊர்லேயும் இருப்பான், அவன் ஓட்டு போடனா தபால் ஓட்டு போடல, அந்த மாதிரி இது வந்து சேம்பர் சவுத் இந்தியா கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ஒரே நேரத்தில் வர முடியாது. அவங்க ப்ராக்ஸின்றது பைலாவில் இருக்குது, பைலாவில் திருத்தினா பரவாயில்ல, பைலா திருத்தாத இருக்கும்போது எப்படி அலோவ் பண்ண முடியாது, அது ப்ராக்ஸி தான் வேணும். சாவியை கொடுக்க சொல்லுங்கள், நான் என்னென்ன கண்டிஷன் போட்டோம் எல்லாத்தையும் கலைஞர் கொடுத்துருவின்ட்டார். கலைஞர் கொடுத்துருனோடனே சாவியை கொடுத்தாங்க போனாங்க, எல்லாம் போனவுடனே என்ன எல்லாம் திட்டிக்கினே போகிறாங்க. நான் நியாயம் பேசுனா அந்த நேரத்தில் அந்த நியாயத்துக்கு அவர் சமன் செய்து சீர்த்து குரலோவியம் எழுதுன வரலையா, குரலொழி வாடுறவர் இல்லையா, அதுதான் சமன் செய்து சீர்த்திருக்கும் கோல்போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோர் கணி சான்றோன் மாதிரி இருந்து நீதி வழங்கினார். அப்படி வந்து எல்லாரும் அனுப்பிச்சிட்டு வரும்போது என் கையை டிவிஎஸ் ராஜா ரமேஷ் பிரசாத்தை பிடிச்சி தானே இது உன் கை இல்லைன்னு கண் கலங்குறாங்க, என்ன கைமாறு பண்ண போகிறோம் மீட்டு கொடுத்தாருன்னு. தலைவர் நான் இல்லை இல்லை அதுக்கு நீ இருந்து வாதாடினது தானே எங்களுக்கு நியாயமாக இருந்தது அப்படின்ட்டு. அப்போது ரமேஷ் பிரசாத் சொல்கிறார், அப்பா வந்து தலைவரை பார்க்கணுன்றார், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு. திருப்பி நான் மேலே போகிறேன், இப்போ நான் என் பிரச்சனை என்னார் என்ன சிரிச்சியில் சொல்கிறேன், எல்வி பிரசாத் உங்களை பார்க்கணே அப்படியே 8 மணிக்கு வர சொல்லியா கோபாலபுரத்துக்குனார். நேராக ரமேஷ் பிரசாத்துக்கிட்ட போகிறேன், போய் எதுவுமே பேசலை, சார் எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை, எனக்கு வந்து 12th hour தான் பிரிண்ட் ரெடி ஆகுது, இன்னும் சென்சாருக்கு நான் வந்து இது பண்ணி தான் டபுள் பாஸ்ட் காமிச்சு தான் பண்ணேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சிவராமனை கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன செய்ய எது செய்ய தெரியாது, 3 ஷிஃப்ட் வச்சு இந்த படத்தை எடுத்துன்னு வரணும், டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க பாருங்கள். சே 3 ஷிஃப்ட்டு ராஸ்டாக்கெலாம் அவங்களே போட்டு அடி 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 அடின்னு அடிச்சு எத்தனை வந்து 12 மணிக்கு எத்த போய் நம்ம மகாராணியில் எடுத்து போய் கொடுக்குறோம், நீ முன்னெல்லாம் மறக்கவே முடியாது என்ன அப்படி. அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி ஆச்சு, என்ன வெற்றி அது, அது சாதாரண வெற்றியா. இன்றைக்கும் ஒவ்வொரு நான் இப்போ சமீபத்தில் வந்து வெற்றிமாறன் தம்பியை பார்க்குறதுக்காக குருமலைக்கு போயிருந்தேன் மதுரை பக்கம், அந்த மலை ஏற போகும்போது விடுதலை ஷூட்டிங் நடந்துக்குது, போகும்போது எங்கே பார்த்தாலும் விழான்னா அங்கே மானுத்து மந்தியில் பாட்டு, இந்த தெரு விட்டு அடுத்த தெரு அங்கே ஒரு மானுத்து மந்து, எங்கே போனாலும் அதான் பாட்டு. ரஹ்மானோட இணைந்து பணியாற்றிய முதல் படம், ஆமாம் அந்த அனுபவம் சொல்லுங்கள். அதாவது ரஹ்மான் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயம், என்ன நான் மியூசிக் பண்ணும்போது கூட அவருடைய பங்களிப்புலாம் எனக்கு இருந்திருக்கு, அவரோடு பயணித்ததுலாம் நிறைய, அதாவது பணம் பெரிதல்ல சொல் வார்த்தை தான் பெரிதுன்னு அவரும் நானும் நின்ன இது கூட. இதே கிழக்கு சீமையில் ஹிந்திக்கு ஒருத்தன் வந்து விலை கொடுத்து பணம் கொடுத்துட்டான், இப்போ டைரக்டருக்கு தெரியாது 20 லட்சம் கொடுத்துட்டான், நான் வயிறு முத்துக்கிட்டு டைரக்டருக்கு உண்டான பணத்தை எடுத்துமே கொடுத்துட்டேன், நீ இது வச்சுக்கோ இது சக்ஸஸ் இது முறையானதுன்னா இதை எடுத்து போய் டைரக்டர் கொடுத்துடலாம், இல்லை இதை ஒத்துக்கலைன்னா இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். அவரும் அதை வாங்கி வச்சினார். 2 நாள் பிறகு திருப்பி ரஹ்மான் கூப்பிட்டு சொல்லுது, இந்த மாதிரி இந்த ட்ராக்கை நம்ம கொடுத்தா நார்த் இந்தியானுடைய ஸ்டைல் வேறு, அதுக்கு வேறு மாதிரி தான் நம்ம பண்ணணும், அதனால் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, அது பணத்தை திருப்பி கொடுத்துச்சு. உடனே வைரம் தொட்டு போய் அந்த பணத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்த பணத்தை வச்சு அந்த நல்ல சாமுரு கம்பெனி இருக்குல்ல, ஆமாம் அந்த பாஸ்கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன். சொன்னார், தமிழ்நாட்டில் வந்து கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குற முதல்ல அந்த அந்த ஏன் நீங்கள் தான் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னாரு. அப்படி ஒரு சொல் அதே நேரத்தில் அந்த படத்தை வந்து இந்தியில் பண்ணுறதுக்கு அமிதாப் பச்சன் வந்து படம் பார்த்தார், படம் பார்க்கும்போது ஜிவி நான் எல்லாம் கூப்பிட்டு ரிசீவ் பண்ணது ராம்நாத் சார் தான் அரேஞ்ச் பண்ணார், பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு முருகை வைக்குது, எங்கள் கல்ச்சரில் வந்து அண்ணன் தங்கச்சி மாற்றிக்கிறது எங்களுக்கு தான் கிடையாது, அது அது வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன நெடுவல் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க.
அதனால் அது ஹிந்தியில் பண்ண முடியல, ஹிந்தியில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. கிளைமாக்ஸில் என்ன பண்ணுற டைரக்டரு ராதிகா சாவடிக்கு எடுத்துகிட்டு விஜயகுமார் சாவடிக்கிற மாதிரி எடுத்துட்டார். நான் போய் ஃபீல் பண்ணுறேன், சார் என்ன சார் திடீர்னு, நான் தான் சொன்னேன் இந்த கதையை அப்படியே எடுத்து கொடுங்க சார், நான் ஜனத்தை தேட்டருக்கு வர வைக்கிறேன், நீங்கள் திடீர்னு ரெண்டு கிளைமாக்ஸ் சேர்த்து வச்சுட்டு நல்லாயிருக்கா சார், நீங்கள் தயவுசெய்து நீங்கள் யாருக்கெல்லாம் போட்டு காமிங்க. அதாவது வாழ்க்கையில் அண்ணங்காரன் தங்கச்சிக்காக விதநெல்லை விற்கிறான், நகையை விற்கிறான், சொத்தை விற்கிறான், நிலத்தை எல்லாத்தையும் விற்கிறான், தங்கச்சி பாவி இவளால் அவன் உயிரம் போச்சுன்னு திட்டுவாங்க அவளை அந்த கேரக்டரு, தயவுசெய்து இவ்வளோலாம் செஞ்ச அண்ணனுக்காக தான் உயிரை கொடுத்தான்றது தான் சார் நிற்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதுவும் உங்கள்கிட்ட தான் சொல்ல, டைரக்டர்கிட்ட சொன்னால் கோச்சிப்பாருன்னு உங்கள்கிட்ட சொல்ல, ஆனால் பிரமாதமாக அதை செட் பண்ணி அதை ஒரு ப்ரொஜெக்ஷன் போட வச்சு எல்லாரும் வந்து இந்த கிளைமேக்ஸ் எடுத்துக்க வச்சு அவரும் ஒத்து இது பண்ணதுனுடைய மகத்துவம். படம் ரிலீஸ் ஆனோடனே எப்படி வாழ்க்கையில் வந்து அண்ணன் தங்கச்சி அதாவது செம்மண் பூமியில் மீண்டும் ஒரு பாசமில் இருந்தால் நம்ம விளம்பரம் தான். சச்சின் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு பிரீசி என்டர்டெயின்மெண்ட்டு. ஆனால் அந்த படம் அதற்குரிய வெற்றி அடையாமல் போனதுக்கு காரணம் சந்திரமுகியோடு வந்தது தானா? 200 நாள் போச்சு இல்லையா? அது அதாவது அது சந்திரமுகி வந்து பிகினிங்கில் கடைசி அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் அது உழுக்கு உழுக்குச்சு இல்லையா? தொட்டி ஜெயா திரைப்படத்துக்கு முதல்ல கதாநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிம்பு இல்லை இல்லையா? இல்லை இல்லை, ஜீவன் 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 தான் பண்ணணும். நம்ம ஆர்டி ராஜசேகரம் உங்களுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றிய படம் கபாலி. கபாலி வந்து சார் வந்து கூப்பிட்றாரு, திருஷ்யம் பண்ணலாம்னு கேட்குறாரு. சொன்ன திருஷ்யம் வந்து சார் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் theatre.He.